ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ ஹம்பியில் இருக்க டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் நம்ம ஹம்பியில் இருக்க ரெண்டு டெம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஹம்பி சீரீஸில் இருந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். நம்ம ஹம்பியில் பார்த்த எல்லா கோவிலுமே பெரிய பெரிய கோபுரமாக பெருசாக இருந்துச்சு. இந்த ஒரு டெம்பிள் மட்டும்தான் தரைக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் கட்டியிருந்தாங்க. இந்த டெம்பிள் 14th century கட்டப்பட்டது. இந்த டெம்பிள் வந்து கிருஷ்ண தேவராயர் நகலாபுராங்கிற வில்லேஜுக்காக டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த கோவில் இருக்க எல்லா தூண்லேயுமே எந்த சிலையுமே செதுக்கலை, எல்லா தூணுமே பிளைனாக மட்டும்தான் இருந்துச்சு. மழை வரப்பெல்லாம் இந்த கோவில் ஃபுல்லாக தண்ணீர் நம்பிருமாமா. அந்த பாறையில் இருக்கல பிளாக் மார்க் அந்தளவு வந்து தண்ணி இருக்குமாமா. இந்த பிரசன்ன விருப்பக்ஷ டெம்பிள் தான் ஹம்பிலே கட்டப்பட்ட ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள். ஹம்பி ட்ரிப்பில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டெம்பிளில் இதுவும் ஒன்று. இந்த டெம்பிள் வந்து மார்னிங் 6 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். இந்த டெம்பிளுக்கு தனியாக எதுவும் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அலௌடு தான். இந்த டெம்பிள் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு 45 minutes ஆகும். 1980s அந்த டெம்பிள் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த டெம்பிள் ஃபுல்லாக மண் மூடி தான் இருந்திருக்கு. மான்சூன் சீசன் அப்போ டெம்பிள் நிறைய தண்ணி தேங்கியிருக்கு, அப்போல்லாம் உள்ளே வந்து விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம ஹம்பியில் பார்த்த மற்ற டெம்பிள்ஸ் விட இந்த டெம்பிள் ரொம்ப க்ரௌடு கம்மியாக தான் இருந்தாங்க. நாங்கள் ஹம்பி விசிட் பண்ணது வந்து சம்மரில் தான். ஆனால் சம்மர்லேயே உள்ளே இந்தளவு தண்ணி இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஹம்பி பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த டெம்பிள் 2 kilometers அவுட்டரில் இருக்குது. உள்ளே இந்த டெம்பிள்லையும் எந்த சாமி சிலைகள் எதுவுமே கிடையாது, உள்ளே எல்லாமே எம்டியாக தான் இருந்துச்சு. இந்த கோவில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து துங்கபத்ரா ரிவர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. துங்கபத்ரா ரிவர் தான் ஹம்பிக்கு ரொம்ப கிட்டவே இருக்க ரிவர். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி இருக்க டெம்பிளில் நான் போனதே இல்லை. நீங்கள் இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது டெம்பிள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஹசாராமா டெம்பிள் போக போகிறோம். அதுக்கு நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட் டெம்பிள்லேருந்து ஒரு 900 meters நடந்து போகணும். நம்ம வண்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வண்டியிலே போய்க்கலாம். நம்ம நடந்து போகிற வழியே நிறையா பிளேசஸ் இருந்துச்சு. அது எல்லாமே யாரும் இல்லாதனால நான் போகலை. ஒரு சில பிளேசஸ் வந்து ஆஃப்டர்நூன்னால் க்ளோஸ் ஆகியிருந்துச்சு, மறுபடியும் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஹசாராமா டெம்பிள் போகலாம். நீங்கள் 2-wheeler ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், நீங்கள் கொஞ்சம் பிளேசஸும் பார்க்கலாம் நிறையா. ஹசாராமா டெம்பிள்னா நேம்லே இருக்குது, இது ஒரு ராமர் டெம்பிள். இந்த டெம்பிளோட ஸ்பெஷல் என்னென்னா ராமாயண கதையில் வர எல்லா நிகழ்வுகளையுமே இங்கே வந்து பாறைகளில் செதுக்கியிருக்காங்க. இந்த டெம்பிள் வந்து 15th century கட்டப்பட்டது. நாங்கள் இந்த டெம்பிள் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்தோம், அதனால் ரொம்ப ரொம்ப க்ரௌடு கம்மியாக தான் இருந்தாங்க. இந்த டெம்பிள் 15th century ரூல் பண்ண கிங் தேவராய 2 அந்த அரசரால் தான் கட்டப்பட்டது. இந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கருவறை, ஒரு பில்லர்லாம் இருக்க ஒரு ஹால், ஒரு அர்த்த மண்டபம், இது மூணு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த டெம்பிள் வந்து ஒரு ப்ரைவேட் டெம்பிள் மாதிரி, அந்த விஜயநகர பேரரசில் வாழ்ந்த அரச குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த டெம்பிள் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த டெம்பிள் மண்டே டு ஃப்ரைடே 6 AMலேருந்து 6 PM வரைக்கும் ஓப்பன். தனியாக என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை, உள்ள ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் எல்லாமே அலௌடு. இங்கே இருக்க 4 black colors பிளாக் கிரானைட் கல்லாமா. இந்த 4 தூணுமே அந்த கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க. இந்த டெம்பிள் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க மினிமம் 2 hours ஆகும். இந்த டெம்பிள் வந்து 2 times ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைம் ரெனோவேட் பண்ணும்போது தான் நிறையா தூண்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஹசார்னா வந்து ஹிந்தியில் 1000 meaning.
ஃபஸ்ட் டைம் வந்து ஹசார் ராமான் நம்ம கேட்டவுடனே 1000 ராமர் சிலைகள் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் வந்து இதில் 1000 ராமர் சிலைகள் இல்லை, அந்த ராமாயணத்தில் வர நிகழ்வுகளில் தான் 1000க்கு மேலவே நிறையா சிலைகளை செதுக்கியிருக்காங்க. இந்த டெம்பிளோட உள்பக்கம் வந்து ராமாயண நிகழ்வுகளையும் டெம்பிளோட அவுட்டர் சைடு வந்து ராமர் கிருஷ்ணரோட சிலைகளையும் செதுக்கியிருக்காங்க. கோவிலோட வெளி சுவர்களில் யானை, குதிரை, அப்புறம் போர் வீரர்கள், அப்புறம் டான்ஸிங் உமன், லாஸ்ட்டாக மேலே வந்து தசரா ஃபெஸ்டிவலை மென்ஷன் பண்ணுற மாதிரி சிலைகள் செதுக்கியிருக்காங்க. இது மாதிரி ராமாயண கதைகளை வந்து ரொம்ப விரிவாக சிலையாக செதுக்கியிருக்க கோவில் வந்து இந்தியாவிலே இது தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த டெம்பிளுக்கு மொத்தம் 2 கேட்வே இருக்குது. நம்மளை வந்து இப்போ மெயின் கேட்வேல் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த டெம்பிள்லேயுமே நம்ம மற்ற டெம்பிளில் பார்த்த மாதிரி எந்த சிலைகள் எதுவுமே இல்லை. இங்கே இருக்க சிலைகளெல்லாம் பார்க்குறப்ப அந்த விஜயநகர பேரரசில் வாழ்ந்த கலைஞரோட கைத்திறன்கள் நல்லா தெரியுது. இந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் தான் இன்னும் நிறையா ராயல் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம ஹம்பியில் பார்த்த மற்ற டெம்பிள்ஸ் எல்லாம் விட இந்த அசாராம டெம்பிள்ஸை மட்டும்தான் கோவில் சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு 2 கேட் இருக்குது, அதில் ஈஸ்ட் கேட்டில் மட்டும்தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு சேஃபான விஷயம் என்னென்னா, ஹம்பியில் நம்ம பார்த்த எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தாங்க. அது நம்ம தனியாக இப்போ வரோம்னா கூட ரொம்ப சேஃபான பிளேஸ் தான் இது. நீங்கள் இப்போ சம்மர் டைமில் இந்த பிளேஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் மஸ்ட்டு குடை எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஹம்பி ட்ரிப் வந்தீங்கன்னா நவம்பர் டு ஃபெப்ரவரி வின்டர் சீசனில் வர மாதிரி வாங்க. இந்த அசாராம டெம்பிள் வந்து நம்ம ஹம்பியோட மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரில் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்த மாதிரி நம்ம அண்டர்கிரவுண்ட் சிவா டெம்பிள் போயிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் சுத்தான ரூட்டு, இல்லை நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த டெம்பிளுக்கு வந்தோம்னா அது கொஞ்சம் நியர்பையான ரூட் தான். இன்றைக்கி நம்ம பார்த்த 2 டெம்பிள், உங்களுக்கு எந்த டெம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். பாய்.